ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் போன வீடியோவில் செக்ஷன் தேர்ட்டி சிக்ஸ் ஸ்பெசிஃபிக் ரிடெக்ஷன் பார்த்தோம் இந்த வீடியோவில் செக்ஷன் தேர்ட்டி செவன் ஜென்ட்ரல் ரிடக்ஷன் ஜென்ட்ரல் ரிடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டாலே என்ன அர்த்தம்னா ஸ்பெசிஃபிக்காக இது இந்த எக்ஸ்பென்ஸ் நீ பண்ணாதான் இந்த எக்ஸ்பென்ஸ் உனக்கு வந்து கிளைம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்பெசிஃபிக்காக நமக்கு மென்ஷன் பண்ண மாட்டாங்க ஜென்ரலாக ரிடக்ஷன் நான் கொடுத்துருவாங்க ஜென்ட்ரலாக என்ன பண்ணாலும் ரிடக்ஷன் ஆனால் கண்டிஷன்ஸ் இருக்குது அந்த கண்டிஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்ம என்ன பண்ணாலும் இந்த செக்ஷன் தேர்ட்டி செவன் படி நம்ம ரிடக்ஷன் கிளைம் பண்ணிக்கலாம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அண்டர் செக்ஷன் தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ் தேர்ட்டி டூ தேர்ட்டி சிக்ஸ்க்குள்ளே கவராக இருக்கணும் நாட் கேபிட்டல் நேச்சர் கேபிட்டல் நேச்சராக இருக்கக்கூடாது ஒன்லி ரெவன்யூ நேச்சர் எக்ஸ்பென்ஸுக்கு மட்டும்தான் வந்து இந்த செக்ஷன் தேர்ட்டி செவனுங்கிற ரிடக்ஷன் கிளைம் பண்ண முடியும் கேபிட்டல் நேச்சராக இருந்துச்சுன்னா கிளைம் பண்ண முடியாது அடுத்து பிஸ்னஸ் ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா தான் வந்து நம்ம அந்த எக்ஸ்பென்ஸை பண்ணியிருக்கணும் பிஸ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருந்தோம்னா அந்த எக்ஸ்பென்ஸை வந்து நம்ம ரிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்க முடியாது இது அடுத்த பாயிண்ட்டு அடுத்து பர்சனல் நேச்சராக இருக்கக்கூடாது நாட்டு பர்சனல் நேச்சராக இருக்கக்கூடாது மீன்ஸ் அது வந்து ஜென்ரலாக பிஸ்னஸ் நேச்சராக பிஸ்னஸ் பர்பஸ்க்கும் அந்த எக்ஸ்பென்ஸ் பண்ணிருக்கணும் ப்ரீவியஸ் இயரில் இன்கர் ஆகிருக்கணும் ப்ரீவியஸ் இயரில் பண்ணியிருக்கணும் அடுத்த பாயிண்ட் தேவையில்லை ஏன்னா நம்ம ஏற்கனவே பர்சனல் நேச்சர் கிடையாதுன்னு சொல்லிட்டாலே பிஸ்னஸ் தான் ஆனால் இவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா கம்பல்சரியாக பிஸ்னஸ் பர்பஸ்க்கு மட்டும் தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க தனியாக ஸோ இது கண்டிஷனுங்கிற ஒரு அவசியம் இல்லை இந்த அஞ்சு கண்டிஷனை வந்து நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணி ஒரு எக்ஸ்பென்ஸ் நம்ம பண்ணியிருக்கோம்னா அப்போது அந்த எக்ஸ்பென்ஸை நம்ம செக்ஷன் தேர்ட்டி செவன் படி ஜென்ரல் ரிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இல்லீகல் பிஸ்னஸ் பண்ணி அதில் அதில் நம்ம செலவு பண்ணுற எக்ஸ்பென்ஸ் ஸ்பெசிஃபிக்கலி டிஸலவுடு டிஸ்அலவு தான் அளவே கிடையாது என்ன தான் அந்த எக்ஸ்பெண்டிச்சர் பிஸ்னஸ் நேச்சராகவே இருந்தாலும் அது வந்து ஸ்பெசிஃபிக்கலாக டிஸ் ஏன்னா இல்லீகல் பிஸ்னஸ் அடுத்து பர்பஸ் ஆஃப் சிஎஸ்ஆர் சிஎஸ்ஆருக்கு நம்ம பண்ணுற எக்ஸ்பெண்டிச்சரை வந்து பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸாக ட்ரீட் பண்ண முடியாது சிஎஸ்ஆர் எக்ஸ்பென்ஸ் இஸ் நாட் பிஸ்னஸ் எக்ஸ்பென்ஸ் அதனால் வந்து அது டிஸ்அலவுடு ஏன்னா சிஎஸ்ஆர் எக்ஸ்பென்ஸ்லேயே நம்ம ஏற்கனவே பார்த்துருப்போம் அது வந்து டியூ கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் பண்ணால் அது வந்து ஒரு சிஎஸ்ஆர் எக்ஸ்பென்ஸே கிடையாதுன்னு சொல்லிட்டோம் இங்கே என்ன சொல்லிட்டாங்க டியூ கோர்ஸ் ஆஃப் பிஸ்னஸில் இருந்தால் தான் அதை நம்ம கிளைம் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க ஸோ சிஎஸ்ஆருக்கு நம்ம பண்ணுற எக்ஸ்பென்ஸ் டிஸ்அலவுடு அடுத்து பொலிட்டிக்கல் பார்ட்டி நேமில் வந்து ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் எக்ஸ்பென்ஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுவும் வந்து டிஸ்அலவுடு இன்கம் டேக்ஸில் அடுத்து பப்ளிகேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பார்ட்டி ஒரு பொலிட்டிகல் பார்ட்டியோட பப்ளிகேஷனில் ஒரு எக்ஸ்பென்ஸை பண்ணுறோன்னா அந்த எக்ஸ்பென்ஸும் டிஸ்அலவுடு ஆனால் அந்ததுக்கு வந்து நம்ம எயிட்டி ஜிஜிபி ஜிஜிசி படி நம்ம டிடக்ஷனாக கிளைம் பண்ணிக்கலாம் அது வேறு கேஸு சாப்டர் சிக்ஸ்ஸேக்குள்ளே போயிடும் ஆனால் இந்த கேஸில் வந்து நமக்கு இது வந்து ஸ்பெசிஃபிக்கலி டிஸ் அலவுடு இந்த செக்ஷன் தேர்ட்டி செவனில் வந்து ஸ்பெசிஃபிகலி டிஸ்அலவுடு இதெல்லாம் தான் ஜென்ரலான ரிடக்ஷன் செக்ஷன் தேர்ட்டி செவனில் ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்குன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க மறக்காமல் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்